வணக்கம். இப்போ நம்ம அனட்டி ஃபங்க்ஷனில் கன்ஃபார்ம் மேப்பிங்கிற டாபிக் பார்க்குறோம். கன்ஃபார்ம் மேப்பிங்கில் உங்களுக்கு வந்து மொத்தம் நாலு டைப் இருக்குது. ஒமேஐ போட்டு சி பிளஸ் இசட் ஒன்று வரும், ஒமேஐ போட்டு சி இசட்டு, ஒமேஐ போட்டு ஒன் பை இசட், ஓகே. இன்னொன்று ஒமேஐ போட்டு இசட் ஸ்கொயர். இப்போ நான் என்ன பார்க்குறேன்னா, இந்த டைம்லேருந்து ஒரு 8 மார்க்கு கன்ஃபார்ம் வரும். ஸோ நம்ம அதில் இருக்கிற டாப்பிக்கே நமக்கு இன்றைக்கி வீடியோவில் பார்ப்போம். இதில் இந்த டெரைவேட்டிவ் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் ஒமேஐ போட்டு ஒன் பை இசட் ஒன்று கேட்பாங்க. இதில் ப்ராப்ளம் வந்து ஒரு 3 ப்ராப்ளம் இருக்குது, அது மட்டும் நம்ம பார்த்துருவோம், ஓகே. இப்போ கொஸ்டின் எப்படி இருக்குன்னா, டெரைவேட்டிவ் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன்
என்ன பண்ணுவானா இந்த ஸ்கொயர் என்ன பண்ணிடுவான், இதுக்கு ஒரு ஸ்கொயரு இதுக்கு ஒரு ஸ்கொயர் போட்டுருவான், யூ பவர் ஃபோர் யூ பவர் அப்படி பண்ணிடுறாங்க. இது மொத்தத்துக்கு ஸ்கொயர். அதே மாதிரி இது ஸ்கொயர் போடலாம்னு சொல்லுங்க, மைனஸ் ஸ்கொயர் போனால் பிளஸ் ஆயிரும். அப்ப என்ன வரும், வி ஸ்கொயர் கீழே யூ ஸ்கொயர் பிளஸ் வி ஸ்கொயர் மொத்தத்துக்கு ஸ்கொயர் வரும். அதே மாதிரி இதெல்லாம் சேர்த்து வச்சுக்கலாமா, சேர்த்து என்ன வரும், டூ ஜி யூ பை யூ ஸ்கொயர் பிளஸ் வி ஸ்கொயர், இங்கே என்ன இருக்கு பிளஸ் இங்கே மைனஸ், அப்படி வைக்கலாமா, மைனஸ் டூ எஃப் பி பை யூ ஸ்கொயர் பிளஸ் வி ஸ்கொயர் பிளஸ் சி ஈக்குவல் டு ஜீரோ. இதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா எல்சியம் எடுக்கணும். எல்சியம் என்ன பண்ணுறோம்னா நம்ம ஜென்ரல் டினாமினேட்டர் மொத்தமாக எல்சியம் எடுப்போம். அது தயவுசெய்து பண்ணாங்க, கொஞ்சம் ஷார்ட்டாக பண்ணலாம். ஃபஸ்ட்டு ரெண்டு டேர்ம் வந்து ஸ்கொயரில் இருக்கு இல்லையா, இதை தனியாக எல்சியம் எடுக்கிறோம். இந்த கடைசி மூணு டேர்மும் தனியாக எல்சியம் எடுக்கிறோம். எப்படி எடுக்கிறோம்னா இந்த டினாமினேட்டரில் ரெண்டு பார் ஒரே மாதிரி இருக்கா, ஸோ யூ ஸ்கொயர் பிளஸ் வி ஸ்கொயர் என்ன வரும், ஃபோர் ஸ்கொயர் வரும். இது மேலே என்ன பண்ணிக்கலாம், அப்படியே ஆட் பண்ணால் போதும். ஏன்னா டினாமினேட்டர் சேம்னா நியூமரேட்டர் என்ன பண்ணிக்கலாம், அப்படியே ஆட் பண்ணிக்கலாம் ரைட்டா. ப்ளஸ் இங்கே பாருங்கள் இந்த ரிமைனிங் மூணு டேர்மில் ஃபோர்த்துட்ட தேர்டும் ஃபோர்த்து ஒரே மாதிரி இருக்குது, கீழே இங்கே எதுவுமே இல்லைன்னு அர்த்தம் ஒன். ஸோ இதை எல்சியம் எடுத்தீங்கன்னா யூ ஸ்கொயர் பிளஸ் வி ஸ்கொயர் வந்துடும், நியூமரேட்டர் அப்படியே ஆட் பண்ணிங்கன்னா வரும் டூ ஜி யூ மைனஸ் டூ எஃப் வி. இங்கே என்ன இருக்குது, எதுவுமே இல்லை. சார் எல்சியம் ரூல் என்ன சொல்லுவாங்க தெரியுமா, இந்த டினாமினேட்டர் இல்லையா இதை எதை டிவைட் பண்ணி மேலே ஏற்றும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ரெண்டு டேர்ம் எல்சியம் இதை எடுத்துருக்கேன், இதை இதையும் டிவைட் பண்ண ஒரு ஆன்சர் ஒன்று, இந்த ஒன்றை மேலே மல்டி போகணும், அதான் எல்சியம். நம்ம போய் சில பேர் பார்த்தா இந்த குறுக்கு பெருக்கு குறுக்கு பெருக்கு சொல்லிட்டே இருக்கேன், அது எல்லாத்துக்கும் பாசிபிள் கிடையாது. எல்சியம் ரூல் என்னன்னா இந்த ரெண்டு டேர்ம் காமா எடுத்துருக்கேன், இதை வச்சுக்கங்க, இதை இதையும் டிவைட் பண்ண ஆன்சர் ஒன்று, அதனால மேலே மல்டி பண்ணணும், இதை இதையும் டிவைட் பண்ண ஆன்சர் ஒன்று, ஒன்றை வி ஸ்கொயர் மல்டி பண்ண வி ஸ்கொயர் வரும். சிமிலர்லி இங்கே நான் வியூ ஸ்கொயர் பிளஸ் வி ஸ்கொயர்டா, இது ரெண்டையும் டிவைட் பண்ண வரும் ஒன்று. ஸோ ஒன்னையும் டூ ஜியும் மல்டி பண்ணிட்டேன், அதே மாதிரி இதையும் டிவைட் பண்ண வரும் ஒன்று, மேலே மல்டி பண்ணிட்டேன். இப்போ இங்கே என்ன இருக்குது பிரச்சனைக்கு தான், ஒன்று இருக்கா இதை டிவைட் பண்ண வரும் இந்த ஆன்சர் தான் வரும். இது யூ ஸ்கொயர் பிளஸ் வி ஸ்கொயர்டா ஒன்னால் டிவைட் பண்ண வரும் யூ ஸ்கொயர் பிளஸ் வி ஸ்கொயர் தான், அதை மேலே இருக்கிற நம்பரால் மல்டி பண்ணணும். அப்போ என்ன வரும், பிளஸ் சி யூ ஸ்கொயர் பிளஸ் வி ஸ்கொயர், அவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாது ரைட்டா. ஸோ இதை ஒன்று கேன்சல் பண்ணலாமா, மிச்சம் வரும் பாருங்க, ஒன் பை யூ ஸ்கொயர் பிளஸ் வி ஸ்கொயர் இங்கே என்ன வரும், டூ ஜி யூ மைனஸ் டூ எஃப் வி, இதை நீங்கள் உள்ள மல்டி பண்ணால் கூட பண்ணிக்கலாம், என்ன வரும், சி யூ ஸ்கொயர் பிளஸ் சி வி ஸ்கொயர் பை என்ன யூ ஸ்கொயர் பிளஸ் வி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஜீரோ. இப்போ பாருங்களேன் எல்சியம் கொஞ்சம் ஈஸியாக ஆயிடுச்சா, இங்கே கீழே இங்கே என்ன வரும், இங்கேயும் ஒரே மாதிரி இருக்குது இங்கேயும் ஒரே மாதிரி இருக்குது. அப்போ எல்சியம் எடுத்து அவங்க என்ன வருங்க, யூ ஸ்கொயர் பிளஸ் வி ஸ்கொயர், நியூமரேட்டர் அப்படியே ஆட் பண்ணிடுறேன், எந்த பிரச்சனையும் கிடையாது, ஒன் பிளஸ் டூ ஜி யூ மைனஸ் டூ எஃப் பி பிளஸ் சி யூ ஸ்கொயர் பிளஸ் சி வி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஜீரோ. ஸோ இந்த டைம் அனுப்ப என்ன ஆயிரும், ஜீரோ மிச்சம் என்ன வரும், ஒன் பிளஸ் டூ ஜி யூ மைனஸ் டூ எஃப் பி பிளஸ் சி யூ ஸ்கொயர் பிளஸ் சி வி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஜீரோ. இதை ஆட் பண்ணி எடுத்தோம்னா சி யூ ஸ்கொயர் சி வி ஸ்கொயர் இந்த டைம் எடுத்து, அடுத்த என்ன வரும், யூஆர் பிளஸ் டூ ஜி யூ மைனஸ் டூ எஃப் பி பிளஸ் ஒன் ஈக்குவல் டு ஜீரோ. இப்போ இதில் தப்பு பண்ணுற எங்கே போனாங்கன்னா, நிறைய பேர் பார்த்து நான் பேப்பர் கரெக்ஷன் பண்ணப்போ இங்கே சொல்கிற பார்த்தீங்களா, எல்சியம் என்ன பண்ணிடுறாங்கன்னா மொத்தமாக எல்சியம் எடுத்துறான், நான் அப்படி செய்யலை. இந்த ஃபஸ்ட்டு ரெண்டு டேர்ம் தனியாக எடுத்திருக்கேன், ரிமைனிங் மூணு டேர்ம் எடுத்துட்டேன், இதில் ஒரு டேர்ம் ஆட்டோமேட்டிக்காக கேன்சல் ஆயிரும். இப்போ மொத்தமாக பாருங்களேன் ஈஸியாக போச்சு. சப்போஸ் நீங்கள் மொத்தமாக இது பண்ணீங்கன்னா ஒவ்வொரு டேர்மும் இந்த கிராஸ் ஏற்றிக்கிட்டே இருக்கணும், டிவைட் பண்ணி டிவைட் பண்ணி. அப்போ சிம்பிளி பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஆக்சுவலாக டெரிவேஷன், டெரிவேஷனாக நம்மளுக்கு எவ்வளோ கூட ஈஸியாக புரியுமோ அது செய்யணும். ரொம்ப புக்கில் போட்ட மாதிரி அவங்க என்ன புக்கில் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா ஒரு லைனுக்கு அப்புறம் இன்னொரு லைன் கொண்டு போயிருப்பாங்க, ஷார்ட்டாக பண்ணுற வேணும் ஜம்ப் பண்ணி ஜம்ப் பண்ணி போவாங்க. நம்ம அப்படி தான் நம்ம எழுதி மார்க் எடுத்தோம்னா முக்கியமாக பாஸ் ஆகணும். ஸோ அதுக்கு அவ்வளோ கஷ்டப்பட்டுருவோம் சரியா. அதனால் இங்கே எல்சி முடிக்கல போய் பிரச்சனை பண்ணி ஸ்டெப் மார்க் போய் குழப்பி என்னென்னத்தையும் எழுதி மார்க்கு போயிடக்கூடாது. அது கண்டிப்பாக பண்ணுறோம், ஃபஸ்ட் ரெண்டு டைம் ஒரு எல்சியம், ரிமைனிங் மூணுக்கு ஒரு எல்சியம், வேற ஒன்றும் கிடையாது ரைட்டா. இப்போ நீ கன்க்ளூஸ் என்னன்னா ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர் பிளஸ் டூ ஜி எக்ஸ் டூ எஃப் ஒய் சி, இதில் எக்ஸ் ஒய் கான்ஸ்டன்ட். அதே மாதிரி வந்துச்சு பாருங்க, யூ எக்ஸ் ஸ்கொயர்டு ஐயனா இருக்கு, யூ ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர்டு போல என்னது வி ஸ்கொயர், இங்கே ஒரு எக்ஸ் இங்கே ஒரு எக்ஸ் ஒய் இங்கே ஒரு வி, அதே மாதிரி சி வந்து கான்ஸ்டன்ட். அப்போ சிமிலராக இருந்துச்சா, இதுதான் கொஸ்டின், இதை தான் நீங்கள் கரெக்டாக எழுதணும் ஓகே. கடைசியில் கன்க்ளூஸ் என்னன்னா, இது எந்த பிளைனில் இருக்குன்னா இந்த சர்க்கிள் கொடுத்துருங்க இல்லையா, இது வந்து இசட்டில் உங்களுக்கு என்னென்ன இருக்கு பாருங்க, எக்ஸும் ஒய். அப்போ இந்த சர்க்கிள் எந்த பிளைனில் இருக்கு, இசட் பிளைனில் இருக்கு. இப்போ நம்ம என்ன என்ன மாற்றிருக்கோம், யூவியை மாற்றிருக்கோமா, அப்போ எந்த பிளைனில் இருக்கு, இது பேர் தான் கன்ஃபார்ம் மேப்பிங். இசட்டில் உள்ளதை
தூக்கி எங்க கொண்டு போறோம், உண்மையா இல்ல மாத்து, அது பேர் கன்ஃபார்ம் மேப்பிங். இப்போ கடைசியாக ஒரு சென்டர் செல்லணும், தேர்ஃபோர் இந்த ஜென்டரில் இந்த ஈக்குவேஷன் எழுதி, இப்போ இது எந்தெந்த பிளேனில் இருக்குது, இசட் பிளேனில் இருக்குது, இஸ் மேப்டு ஆன் டு இது எழுதும். ஓகே, அந்த தரி ஸ்டார்டிங்னு சொல்லிடுறேன், கன்க்ளூஷன் கடைசியில் நீங்கள் ஸ்டார்டிங் போதும் மெயினாக என்ன ஞாபகம் வைக்கிறீங்க, உமையா ரோட்டு ஒன் பை இசட் என்ன பண்ணுறீங்கன்னா, இசட் ஈக்குவல் டு ஒன் பை உமையான்னு வச்சுக்கிறீங்க, இசட் பொழுது என்னது எக்ஸ் ப்ளஸ் ஐவை, உமையா பொழுது யூ ப்ளஸ் ஐவி. அடுத்த என்ன பண்ணுறோம், காஞ்சிட் எடுக்கிறோம், ஏ ப்ளஸ் பி ஏ மைனஸ் பி என்னது ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர், இங்கே ஐ ஸ்கொயர் என்ன வரும் மைனஸ் வருமா, அப்போ ஆட்டோமேட்டிக் என்ன ஆயிரும் ப்ளஸ் ஆயிரும். அடுத்த என்ன பண்ணுறோம், இந்த ரியல் டேர்மையும் இமேஜினரி, இந்த டேர்ம் வரைக்கும் உங்களுக்கு முக்கியம் எல்லாம், இதுக்கு அப்புறம் செய்கிற இங்கே இங்கேருந்து இதில் இருந்து இதுவரை முக்கியம், இதுக்கு அடுத்து செய்கிற மூணு சம்பளையும் இது எழுதிதான் உள்ளே போவோம். சரி, ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து என்ன பண்ணுறோம், இந்த ஜென்ரல் ஈக்குவேஷன் வந்து சர்க்கிள் எழுதியிருக்கேன், எக்ஸுக்கு வேல்யூ அப்ளை பண்ணுங்கள், ஒய்க்கு அப்ளை பண்ணுங்கள், வேற ஒன்றும் செய்யலை, இதை தனித்தனியாக ஸ்கொயர் பண்ணுங்கள், இதையும் தனியாக ஸ்கொயர் பண்ணுங்கள், இதை அப்படியே சேர்த்துக்குங்க. ரைட்டா, ஃபஸ்ட்டு ரெண்டு டேர்ம் அலசியம் எடுக்கிறேன், மிச்சம் மூணு டேர்ம் தனியாக அலசியம் எடுக்கிறேன், ஒன்று கேன்சல் ஆயிருமா. இப்போ பாருங்க, டினாமேட்டர் ரெண்டுமே ஒரே மாதிரி இருக்கா, மொத்தம் அலிசியம் எடுத்தாச்சு, அப்படி நியூமரேட்டர் அப்படியே சேர்த்துக்கலாம். அப்போ டினாமேட்டர் இங்கே நான்கு ரூபா ஆயிரம் ஜீரோ ஆயிரம் ஆறு ரூபாய் எழுதியிருக்கேன், யூ ஸ்கொயர் ப்ளஸ் வி ஸ்கொயர் ஒரு யூ ஒரு வி கான்ஸ்டன்ட். ரைட்டா, இப்போ கன்க்ளூஷன் கடைசி என்ன எழுதுறோம்னா, இந்த நோட்டில் எழுதுறேன், இந்த ஃபோர் ஜென்ரல் ஈக்குவேஷன் இருக்கியா, எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் டூ ஜி எக்ஸ் ப்ளஸ் டூ எஃப் ஒய் ப்ளஸ் சி ஈக்குவல் டு ஜீரோ இன் இசட் பிளேன் இஸ் மேப்டு ஆன் டு என்னது, இந்த டம் இருக்கா, இதை அப்படி எழுதிக்கிறீங்க, என்னது சி யூ ஸ்கொயர் ப்ளஸ் சி வி ஸ்கொயர் ப்ளஸ் டூ ஜி யூ மைனஸ் டூ எஃப் வி ப்ளஸ் சி சி கிடையாது சாரி ஒன் ஈக்குவல் டு ஜீரோ இன் ஒமேகா. இதுதான் கடைசி கன்க்ளூஷன். இதே மாதிரி அடுத்த மூணு சமூகம் செய்வோம், மூணுமே கடைசி கன்க்ளூஷன் தான் மெயின். இதே மாதிரி இது இசட் பிளேனில் என்ன பண்ணுறோம், உமையா பிளேனுக்கு மாற்றுறோம். ஓகே, ஸோ இந்த ப்ரூவ் பண்ணி நல்லா பார்த்துங்க. இந்த அடிக்கடி கேட்குற கொஸ்டின், டெரைவ் தி ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் ஆஃப் உமையா கிட்ட ஒன் பை இசட்னு கொடுத்தீங்கன்னா இதில் இருந்து அப்படியே எழுதிருங்க, இவங்களுக்கு இது எயிட் மார்க் கொடுப்பாங்க. இன்னும் மூணு சமூகம் இதை பேஸ் பண்ணியிருக்கு, அதை அடுத்த வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.